பத்தொன்பதாவது சங்கீதத்துக்கு நேராக உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்கள். வசனங்கள் 1 முதல் 1-8 முடிய வாசிக்கலாமா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளெல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளில் ஒவ்வொரு வாரமும் எங்களை ஆவிக்குள்ளாக்குகிறீரே. ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வழியாய் பிரசன்னமாகிறீரே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பலமுறை வாசித்த வசனங்களை எங்களுக்கு முன்பாக பற்றி எறிய செய்கிறீரே. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்து எங்களுடைய இருதயங்களை உமக்குள்ள கொழுந்து விட்டு எரிய செய்கிறீரே. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இந்த மாதம் முழுவதும் உமக்கு முன்பாக நிற்கிற, உமக்கு முன்பாக வாழ்கிற மனுஷனுக்குள்ள காணப்படுகிற உத்தமத்தை குறித்து நீ பேசிக்கொண்டு வருகிற இந்த கிருபையின் வெளிப்பாடுகளுக்காக, சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை போதகர்களை, எத்தனை வாலிபர்களை அன்றரே துள்ள வச்சுச்சு, உடைக்க வச்சுச்சு, உங்களோட மறுபடியும் சீர்வருந்து வைத்த இந்த அற்புதமான சத்தியங்களுக்காக நன்றி. இந்த வாரத்திலும் தொடர்ந்து உத்தம குறித்து எங்களிடத்துல பேசும்படி எங்கள் நடுவில் நீங்கள் எழுந்துருளி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை. இந்த சத்தியம் நமக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை இந்த வாரத்துல இந்த சத்தியத்தை கொண்டு விடுவிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய இருதயங்களை ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உடைச்சு உருவாக்கினார். ஆமென் சொல்லுங்களா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூத் கேம்ப்ல நாங்க எடுத்தது அந்த 1 மணி நேரம் 15 நிமிஷம் அந்த செய்தி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விட்டோம். ஒரு வாரத்தில் ஒரு 4000 பேருக்கு மேலே அந்த செய்தியை பார்த்துட்டாங்க. 4000த்துக்கு மேலே போயிடுச்சு. 4853 சம்திங். ஒரு பாட்டை மறுபடியும் கேட்பாங்க. ஒரு 1.5 மணி நேரம் செய்தியை கேட்குறது அவ்வளோ பெரிய விஷயமே. ரொம்ப கஷ்டம், கஷ்டம். அப்போ என்னமோ பண்ணுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்மளை ஒரு விதத்தில் தொட்ட வார்த்தை அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு வாரத்தோட பேசிட்டு நிறுத்துவார்னு பார்த்தா 2வது வாரம் பேசினாரு. இன்னைக்கு 3வது வாரம் என்ன செய்யறாரு? ஆண்டவர் பேசுகிறார், பேசுறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். சும்மா தேடுறவனுக்கும் சுத்த மனசோட தேடுறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. எஸ், ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், சும்மா அவர் தேடுறவனுக்கும் சுத்த மனசோட தேடுறவனுக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தேடுறவன் என்ன செய்யணுமா?
சாட்சிகளை சத்தியத்தை கை கொள்ற மனுஷன் யாரா இருந்தாலும் சரி அவன் அவருக்கு முன்னாடி வாழ்றவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தைகளை போதிக்கிற பொழுது உங்களுக்கு எனக்கு முன்பாக நிற்கிறார். அவர் எனக்கு போதித்த வார்த்தையின்படி வாழ்கிற பொழுது நான் அவருக்கு முன்னாடி நிற்கிறேன். ஆமென். இப்ப நாம அவர் முன்னாடி இருக்கிறோமா, அவர் நம்ம முன்னாடி இருக்கிறாரா? அவர் நம்ம முன்னாடி நிற்க, அவருடைய கற்பனைகளை, அவருடைய பிரமாணங்களை, அவருடைய சாட்சிகளை, அவருடைய சத்தியத்தை நமக்கு என்ன செய்கிறார்? போதிக்கிறார். இந்த கேட்ட சத்தியத்தை நான் கை கொள்றப்ப நான் வாழ ஆரம்பிக்கிறேன். அப்படி வாழ ஆரம்பிக்கிற பொழுது நான் யாருக்கு முன்னாடி இருக்கிறேன்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அவங்க அநியாயம் செய்யறது இல்லையா, அவர்களுடைய அவருடைய வழிகளில் என்ன செய்கிறார்கள், நடக்கிறார்கள். ஆண்டவரோட வழியில யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவங்க என்ன செய்கிறது இல்ல, அநியாயம் செய்கிறது இல்ல, செய்யவும் முடியாது. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படிக்கு, கற்றுக்கொள்ளும்படி இல்ல, கை கொள்ளும்படிக்கு நீர் என்ன செய்தீர்? கற்பித்தீர். ஹல்லேலூயா. உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கு என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. பூரா கைதட்டி ரசிக்கிறது குறித்து சொல்லல ஆண்டவர், கை கொள்றது. கை கொள்வது ஒரு சத்தியம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கைதட்டுறது வேற, என் மனசை தொட்ட சத்தியத்தை வாழ்க்கையில கை கொள்றது வேற. ஹல்லேலூயா. யாரோ ஒரு சகோதரி என்னிடத்துல வந்து பேசுறப்ப சொன்னாங்க, பாஸ்டர் பைசா இருக்கு, சொத்தெல்லாம் விற்று என்னத்தையும் ஒரு வட்டி கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தேன், நச்சுன்னு தலையில் ஒரு போடு போட்டிய. அதனால அந்த அதை அப்படியே மூடிட்டேன் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை நான் செய்யவே என்ன செய்யல, விரும்பல. அப்படி விரும்பல. அப்ப வார்த்தை எதுக்கு, கை கேட்கறதுக்கா, கை கொள்றதுக்கா? கை கொள்ள. கை கொள்ள. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, சப்பு கொட்டி ரசிக்க இல்லை, கை கொள்ள. கை கொள்ள. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் நம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன், உமது பிரமாணங்களை கை கொள்ளுவே, முற்றிலும் என்னை கைவிடாதேயும். ஹல்லேலூயா. 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 உத்தமர்கள் சத்தியத்தின்படி நடக்க கவனமா இருப்பாங்க. உங்களுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். தேவன் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறது சுத்த மனசாட்சி. ஆமென். என்ன மனசாட்சி? சுத்த மனசாட்சி. முன்னாடி நம்ம எல்லாருக்கும் இருந்தது என்ன மனசாட்சி? சத்த மனசாட்சி. சத்தியத்தை கேட்டதுனால, சத்தியத்தை கை கொள்றதுனால நமக்குள்ள என்ன மனசாட்சி உண்டாகுது? சுத்த மனசாட்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்னாடி வாழ்கிற உத்தம சுத்த மனசுக்காரன். ஆமென். திரும்பவும் சொல்றேன், தேவனுக்கு முன்பாக வாழ்கிற உத்தமன் சுத்த மனசுக்காரன். எஸ். ஹல்லேலூயா. சகரியா எலிசபெத்தை குறித்து வேதத்தில் அற்புதமான ஒரு சாட்சியோட லூக்கா தம்முடைய சுவிசேஷத்தை எழுத ஆரம்பிக்கிறார். பாருங்க, லூக்கா எழுத சுவிசேஷம் 1:5-6 வசனங்களை வாசிக்கலாம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கு முன்னாடி? தேவனுக்கு முன்பாக. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவங்க மனுஷருக்கு முன்பாக இருந்தாங்க, ஆனா தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தாங்க. ஆமென். நம்ம எல்லாம் யாருக்கு முன்னாடி இருக்கிறோம்? மனுஷர்களுக்கு முன்பாக. ஆனா வாழ்க்கைன்னு வந்தா தேவனுக்கு முன்னாடி. ஆமென். ஹல்லேலூயா.
அப்ப அவங்க இருந்தது மனுஷங்களுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு மத்தியில். ஆனா அவங்க வாழ்ந்தது தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல அருமையா இருக்கு, together they lived honorably before God, careful in keeping to the ways of the commandments and enjoying a clear conscience before God. Hallelujah. Hallelujah. தேவனுக்கு முன்னாடி வாழ்றான் பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிறது clear conscience. Amen. Hallelujah. Hallelujah. Enjoying a clear conscience before God. தேவனுக்கு முன்னாடி நீதி உள்ளவர்களா இருக்கிறது என்னன்னா, அவருக்கு முன்னாடி சுத்த மனசோடு இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, clear conscience. Clear conscience. எந்த உறுத்தலும் இல்லாத, எந்த நெருடலும் இல்லாத ஒரு மனசாட்சி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப தொட்டது, தேவர் என்ஜாயிங், எஸ் சந்தோஷித்த. ஆண்டவருக்கு முன்னாடி சுத்த மனசோட வாழ்றதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. வாழ்றவனுக்கு தான் தேவனுக்குள்ள வாழ்றதுனால வருகிற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்த மனசுல சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்ல, செத்த மனசுல சஞ்சனத்துக்கு பஞ்சமே இல்ல. ஹல்லேலூயா. செத்த மனசு எப்பவும் கலங்கி இருக்கும், சுத்த மனசு எப்பவும் தெளிவா. எஸ், எஸ். சிந்தனையில ஒரு தெளிவு, எஸ். மனசுல ஒரு தெளிவு. மனசாட்சியில எந்த நெருடலும் இல்ல, எந்த உறுத்தலும் இல்லை. மனசாட்சியில ஒரு உறுத்தல் உண்டாகிற மாதிரி எந்த ஒரு செயலையும் நானு செய்யல. எஸ், அதான் சுத்த மனசுக்காரனுக்கு இருக்கிற நற்சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் கூட அற்புதமான ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்களேன். ஒன்னு ரெண்டு கொரிந்தியர்ல, ரெண்டு கொரிந்தியர் இருக்கிறது நிருபம், ஒன்னாவது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. ரெண்டு கொரிந்தியர் 1:12. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தவங்க எங்களை குறிச்சு சாட்சி சொல்லல, என் மனசே என்னை குறிச்சு சொல்ற சாட்சி, சொல்ற சாட்சி. என் பலத்தினால அந்த மாதிரி ஒரு நற்சாட்சினா என் மனசுல இருந்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது. வசன தெளிவா சொல்லுது, தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட. எஸ், செத்த மனசுல இருக்கிறது எல்லாமே கபடம், ஆனா சுத்த மனசுல காணப்படுகிறது எல்லாமே திவ்ய உண்மை. உண்மை திவ்யம்னா தெய்வீகம், தெய்வீகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் தான் தேவனுக்கு முன்னாடி வாழ்ற மனுஷன். ஆமென். ஆனா அவன் இருக்கிறது மனுஷனுக்கு முன்னாடி, வாழ்றது தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து, அவர்கள் இருவரும், சொல்லுங்க, அவர்கள் இருவரும், அவர்கள் இருவரும். யாரோ ஒருத்தர் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்து இன்னொருத்தர் ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துல ஏனதான இல்ல, சகரியா எப்படி ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துல கற்பனையில நியமத்துல வைராக்கியமானவரோ, அதே போல எலிசபெத்தும் கற்பனைகள்ல நியமங்கள்ல வைராக்கியமான ஆளு. அராசு தட்டு அப்படி தேவன் பிடிச்சாருன்னா ரெண்டு தட்டு சம அளவுல, முள்ளு சம அளவுல. ஹல்லேலூயா.
கத்திரிக்கெடுத்த காரியத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு ஒருமனம். ஆமென். அவர்கள் இருவர், ஆனால் அவர்களுக்கு இருந்ததோ ஒரே மனசு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு மனசுக்காரன ஒரே மனசுக்காரனா மாத்துவது சத்தியம்தான். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு தான் இருவரை ஒருவராக்குகிற ஆற்றல் உண்டு, வல்லமை உண்டு. எஸ். கணவனும் மனைவியும் ஒரே மாதிரி யோசிக்கணும், ஒரே மாதிரி சிந்திக்கணும்னா அவங்கள சத்தியம் இணைக்கணும். ஆமென். தேவனுடைய கற்பனை இணைக்கணும், தேவனுடைய நியமங்களை இணைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்த காரியத்தை எந்த கணவன் மனைவி மையமா வச்சு வாழ்றாங்களோ அவங்க ரெண்டு பேரும் இருவர் அல்ல, ஒருவராய் மாறின, ஒருவராய் மாறி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபை இத்தனை பேர் ஒன்னாகணும்னா எதை மையமா வைக்கணும்? சத்தியத்தை. நானும் ஜூடாவும் ஒன்னாகணும்னா எதை மையமா வைக்கணும்? சத்தியத்தை. அஸ் எ டீமா நாங்க ஒன்னா இருக்கணும்னா எதை மையமா வைக்கணும்? சத்தியத்தை. சத்தியத்தை மையமா வச்சா சேராதாலையும் சேர வச்சிரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் இருவரும் கர்த்தருடைய சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் நடந்து தேவனுக்கு முன்னாடி குற்றமற்றவர்களா என்ன செஞ்சாங்களா? நீதி உள்ளவர்களா இருந்தார்கள். குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய். சத்தியத்தை கை கொள்ற மனுஷனை குற்றப்படுத்த யாராலும் முடியாது. அவனை குற்றம் நீங்க கழுவுனதே சத்தியம்தான். ஆமென். குற்றமற்றவனாக விடுதலை செஞ்சிருக்கிறப்ப அந்த மனுஷனை குற்றப்படுத்த யாராலும் முடியாது. முடியாது. சத்தியத்தின் நிமித்தம் விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனதை சிறைப்படுத்த சத்துருவுக்கு அதிகாரம் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க சங்கீதம் 101:1-2 வாசிங்களா வசனங்களை. தாவீது இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாரு. இரக்கத்தையும் 101 சங்கீதம் 1:2 இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே வேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவேன். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் முனாவசனம் பாருங்க. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். Refuse to look, to take a second look. Refuse to take a second look. என்னை இச்சிக்கிற என் கண்களை கவருகிற ஒரு காரியத்தை ரெண்டாவது முறை என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். செகண்ட் லுக் இருந்தா கண்டிப்பா செகண்ட் தாட் இருக்கும். எஸ். ஆமென். பார்க்க கூடாத காரியத்தை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தா மாற்று யோசனை வரத்தான் செய்யும். எஸ். அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்க. மாற்றம் வராம ஏன் மாற்று யோசனை வருதுன்னா பார்க்க கூடாத காரியத்தை நீ மறுபடியும் என்ன செய்யற, பார்க்கறேன். ஹல்லேலூயா. ஸ்டே கிளியர் ஆஃப் கண்டாமினேஷன். ஸ்டே கிளியர் ஆஃப் கண்டாமினேஷன். என்ன எந்த ஒரு காரியமும் தீட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதை விட்டு விலகி நான் எப்படி இருக்கிறேன், சுத்தமா இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதான் அந்த வழி விலகுகிறவர்களின் செய்கை என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன். ஸ்டே கிளியர். ஸ்டே கிளியர். ஹல்லேலூயா. இஃப் யூ ஸ்டே கிளியர் யூ வில் ஹேவ் நோ ஃபியர். ஆமென். ஆண்டவருக்கு முன்னாடி சுத்தமா எந்த மனுஷன் நிக்கிறானோ அவனுக்கு எந்த மனுஷனை குறிச்ச பயமே இல்ல. ஆமென். ரெண்டாவது வசனம் பாருங்களேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள
சொல்லுவேன். எங்க? வீட்ல. வீட்ல சொல்லுங்க, வீட்ல. வீட்ல வீடுன்னு வந்தா பப்ளிக் லைஃப் இல்ல, பிரைவேட் லைஃப். எஸ். பொது வாழ்வு இல்ல, தனிப்பட்ட வாழ்வு. தனிப்பட்ட வாழ்க்கை. ஹalleluya. ஹalleluya. New Living Translation ல இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, I am doing the very best I can. And I am doing it at home where it counts. என்னால முடிஞ்ச மிகச்சிறந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த செயலை வெளியில இல்ல, என் வீட்டில் செய்யறேன். அங்க செஞ்சா தான் அது கணக்குல வரும். எஸ். ஹல்லேலூயா. வெளியில 100க்கு 100 மார்க், வீட்டில் எத்தனை மார்க்? ஐயா எங்க போனாலும் எத்தனை மார்க் வாங்குவாரு? 100 மார்க் வாங்குவார். உங்க மனைவி எத்தனை மார்க் போட முடியும் உங்களுக்கு? எஸ். உங்க கணவர் உங்களுக்கு எத்தனை மார்க் போட முடியும்? உங்க மகன் உங்களுக்கு எத்தனை மார்க் போடுவான்? போட முடியும். உங்க அப்பா உங்களுக்கு எத்தனை மார்க் போடுவாரு? பாஸ்டர் வெளியில உங்க முன்னாடி நல்ல வேலை தான் இருக்கிறான், வீட்டுல வந்தா தான் திருவிழா தான் நினைச்சிடுறான், மாறிடுறான். வீட்டில் ஒரு மாதிரி வெளியில வேறு மாதிரினா உத்தமம் இல்லை. மனுஷனுக்கு முன்னாடி இருக்கிறேன், தேவனுக்கு முன்னாடி வாழல. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலர் வீட்டில் வில்லன், வெளியில நல்லவனா, ஹீரோவா? ஹீரோ கதாநாயகன். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளியில வந்தாலே கதாநாயகன். அவர் பேசுற பேச்சு, வீர வசனங்கள், அவர் சொல்லுகிற அடுக்கு மொழிகள், அவர் நடிக்கிற நடிப்பு எல்லாத்திலையும் மயக்கிடுவான். எஸ். ஹல்லேலூயா. ஆனா வீட்டுல வந்தா தான் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு யாரு? ஹல்லேலூயா. காரணம் இருதயத்துல என்ன இல்ல? உத்தமம் இல்லை, தேவனுக்கு முன்னாடி வாழல. ஹல்லேலூயா. டாக்டர் பில்லி கிரகம் ஐயா கண்டங்களை அசைச்சவர். கடந்த நூற்றாண்டுல அவ்வளவு வல்லமையா தேவன் கரத்தில் எடுத்து பயன்படுத்தின ஒரு பாத்திரம். அவருடைய பிரதானமான, பெரும்பாலும் அவர் சுவிசேஷகர்ங்கிறதுனால அவர் போதிக்கிற அவருக்கு மிகவும் விருப்பமான வேத பகுதி லூக்கா 15வது அதிகாரம். காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன இளையகுமாரன், இதை வச்சுதான் அவர் தன்னுடைய செய்திகள் என்ன செய்வார்னா கொடுப்பார். இதை வச்சு அகில உலகத்தையும் ஒரு அசை என்ன செஞ்சிட்டாரு? அசைத்தார். நாடுகள் எல்லாம் கண்டங்களை குலுக்கின ஒரு தேவ மனுஷன், ஹெவியான ஒரு அபிஷேகம் உள்ள பாத்திரம். ஒரு முறை அவரு யூகே போயிருக்கிறார், இங்கிலாந்து போயிருக்கிறார். அங்க இருந்த ஒரு பாஸ்டர், அவர் பேர் ஜான்சன். அவர் அப்ப இங்கே ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார் சென்னையில. இப்ப நம்ம செப்டம்பர் மாதம் நடத்தின அந்த ஊழியர் கூடுகைக்கு அவர் வந்திருந்தார். அப்ப டாக்டர் பில்லி கிரகம் ஐயாவை பத்தி சாட்சி சொல்றார். அவர் யூகே வரும்போது ஒரு பெரிய திரளான மக்கள், எல்லாருமே ஆங்கிலேயர்கள், ஃபாரினர்ஸ், எல்லாமே வெள்ளக்காரங்க அப்படியே கூடி இருக்கிறாங்க. இவர் லூக்கா 15 அப்படியே பேசுறார். ஐயா எந்த ஒரு ஏற்றத்தாழ்வோ இறக்கமோ வச்சு பேசல, இளையகுமாரனை பத்தி மொனோட்டோனஸா, இப்படியாக இளையகுமாரன் அப்பாவுடைய ஆஸ்தியை சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான், வந்தான், மகனை அப்பா கட்டி பிடிச்சாரு, விருந்து கொண்டாட்டம் நடந்துச்சு அப்படின்னு மொனோட்டோனஸா பேசிக்கிட்டே இருக்கிறப்ப பாஸ்டர் ஜான்சன் நினைச்சாரா, சே இந்த பில்லி கிரகம் ஐயா என்ன ஒரே ராகத்திலே அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு, நான் மாத்திரம் பில்லி கிரகம் ஐயா இருக்கிற இடத்துல இருந்தா இந்த நேரத்துக்கு ஏற்ற இறக்கத்தோடு சத்தத்தை உயர்த்தி எப்படி எப்படியோ பேசியிருப்பேன். இவர் பேசுறாரு, எத்தனை பேர் ஆண்டவர் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறாங்க, ஆண்டவருக்கு வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, வெள்ளக்காரங்க சாமானியமா முன்னாடி வாங்க ஆல்டர் கால் கொடுக்குறப்ப முன்னாடி வர மாட்டாங்களாம். அவ்வளோ திரளான வெள்ளக்காரங்க கூடி இருக்கிறப்ப இப்போ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அன் ஆல்டர் கால், ஹவு மெனி நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்கன்னா, முக்காவாசி
வெள்ளக்காரங்க அப்படியே வாழ்க்கையை அப்படியே கண்ணீரோடு அர்ப்பணித்த உடனே இவருக்கு ஒன்றுமே புரியலையா. மீட்டிங் முடிஞ்சு டாக்டர் பெல்லுகிரகம் ஐயா கிட்டே போன உடனே, எப்படி ஐயா நீங்கள் சாதாரணமாக தான் பேசுனீங்க, ஆனால் இவ்வளோ வெள்ளக்காரங்க எப்படி வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க அப்படின்னு உடனே, நாளைக்கு டிபிஎன்னை வாட்ச் பண்ணுங்கள், அதுக்குரிய ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீங்கன்னு போயிட்டார். டிபிஎன்னா நாளைக்கு ஒரு டிவியில் ஒரு இன்டர்வியூ வருது. அடுத்த நாள் பார்த்தா அவங்க மனைவி பிள்ளைங்கள்லாம் டாக்டர் பெல்லுகிரகம் ஐயாவை பற்றி சாட்சி கொடுக்குறாங்க. ஏன் எங்கள் அப்பா புல்பீட்டுக்கு வந்து இந்த பிரசங்க சுவிசேஷம் சொல்லும்போது அத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா பெட்ரூமில் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் பாத்ரூம்லேயும் இருக்கிறார், எப்படி பாத்ரூமில் இருக்கிறாரோ அப்படித்தான் ஹாலில் இருக்கிறார், எப்படி ஹாலில் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் போடியத்தில் இருக்கிறார். அதனால தான் அவர் சாதாரணம் பேசினாலும் அசாதாரணமான அசைவை தேவனாகிய கர்த்தர் அநேக உள்ளங்களுக்குள் கொடுக்கிறார் என்று சொன்னார். இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி இருக்கிறவன் மனுஷனுக்கு முன்னாடி இருக்கிறான், ஆனால் எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வாழ்றவன் தேவனுக்கு முன்னாடி இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அந்த ஐயா சும்மா பேசினா கூட கண்ணில் இருந்து கண்ணீர் வருதுன்னா, தேவனுக்கு முன்னாடி அவர் தம்முடைய சுத்த மனசை காத்து கொண்டு வாழ்ற ஒரு மனுஷன். ஆமென். திறமை கர்த்தருடையது. எஸ். வரங்கள் கர்த்தருடையது. ஆலந்து கர்த்தருடைய, ஆனா உத்தம மட்டும் என்னுடையது. தேவனுக்கு தேவை சத்தத்தை உயர்த்தி பேசுற ஆட்கள் இல்ல, சத்தியத்தை பேசுற ஆட்கள். ஆமென். சத்தியத்தை கை கொண்டு பேசுகிற ஆட்கள். ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தோட சத்தியத்தை நாம பேசுற பொழுது கேட்கிற ஆட்கள் அது ஒரு அசை என்ன செய்யுது, அசைக்கிறது. சுத்த இருதயத்தோடு எந்த மனுஷன் பேசுறான்னு அவனுக்குள்ள இருந்து வெளிப்படுவது எல்லாமே அபிஷேக வாசனை. சாட்சியிலே பலமான சாட்சி எது தெரியுமா? கணவனை குறிச்சு மனைவியும், மனைவியை குறிச்சு கணவனும் கொடுக்குற சாட்சி. சாட்சி தான் ஃபாதர் சொல்லுவாங்க, டேய் நீ பிரசங்கம் பண்றப்ப நல்லா உங்க மனைவி மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கேன், அவ சிரிக்கிறாளா சீரியஸா இருக்கிறாளா அவ எப்படி அதை ரிசீவ் பண்றா அப்படின்னு உங்க மனைவிமார்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லடா, நல்லா ஒழுக்கமா எண்ணிச்சிருங்கடா வாழறீங்க. நான் எதை வச்சு கண்டுபிடிப்பேன்? அண்ணன் எப்ப பிரசங்கம் பண்ணாலும் அக்கா பின்னாடி இருந்து சிரிச்சு கை தட்டும் போது அப்பா புரிஞ்சுக்கிறாங்க அண்ணன் வீட்டுல நல்லா இருக்கிறாங்க. சில இடங்கள்ல நீங்க பிரசங்கம் பண்றப்ப மனைவி அப்படியே எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி என்ன சொன்னாலும் அந்த அம்மா கொஞ்சம் கூட என்ன செய்யாது, சிரிக்கவே மாட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கங்க. எஸ். Fill in the blanks. Hallelujah. ஊரு உலகமே நம்மளை நல்லவேன்னு சொல்லி நம்மளுடைய மனைவி நம்மளை பார்த்து அட அயோக்கிய பயலே, ரூபா ஒரு நாளும் என்ன சொல்லாதபடி கர்த்தர் இதுவரைக்கும் காத்திருக்கிறார். நாசகார பயலே, கொலகார பயலே, பாவி, வெளிய வேற மாதிரி இருக்க, வீட்டுல வேற மாதிரி இருக்க, உலகமாக நடிகண்டா நீ அந்த மாதிரி நம்மளை பார்த்து மனைவி கேள்வி கேட்கிறாங்கன்னா வாழ்க்கை நாரி போன வாழ்க்கை. எஸ். ஹல்லேலூயா. சகரியாவை குறிச்சு எலிசபெத்தும், எலிசபெத்தை குறிச்சு சகரியாவும் பலமா என்ன செய்ய முடியும், சாட்சி சொல்ல முடியும். எஸ். ஏன்னா வசனம் சொல்லுது அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நடந்து, தேவனுக்கு எடுத்த காரியத்துல அவங்க ரெண்டு பேரும் யாரும் என்ன சொல்ல முடியாது, குற்றம் சாட்டவே முடியாது. அவங்களுக்கு இருந்தது எல்லாமே சுத்த மனசாட்சி. மனசாட்சி. இவங்களுக்கு ஒரு குறை. அடுத்த வசனம் வாசிக்கலாம், ஏழாவது வசனமா, லூக்கா 1:7. எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் வாழ்வில் என்ன உண்டு, குறை. குறை அல்ல கோனிங்க, குறை இருந்துச்சு ஆனா கரை இல்ல. ஆமென். சொல்லுங்க, குறை இருக்கலாம், குறை இருக்கலாம், ஆனா கத்திருக்கிட்ட காரியத்துல எந்த கரையும் இருக்கவே கூடாது. இல்ல இல்லை,
அவங்க வாழ்க்கையில காணப்பட்ட குறைய சுட்டி காட்ட முடியும். தேவனுக்கு எடுத்த காரியத்துல அவங்க மேல பட்ட எந்த ஒரு கறையையும் யாரும் சுட்டி காட்ட முடியாது. They were clean before God. Hallelujah. எவ்வளவு அற்புதமான சாட்சி பாருங்க. ஏன் கரை இல்லைன்னா தேவனுக்கு உரதமான எந்த குற்றங்களும் இல்ல இல்ல. குறை இருந்துச்சு தேவனுக்கு உரதமான முறுமுறுப்பு இல்ல. குறை இருந்துச்சு தேவனுக்கு உரதமான எரிச்சல் இல்ல. குறை இருந்துச்சு தேவனுக்கு உரதமான ஆத்திரங்கள் இல்லை. குறை இருந்துச்சு தேவனுக்கு உரதமான பாவங்கள் இல்லை. இல்ல குறை உண்டு ஆனால் கரை இல்லை. Stay clear of, stay away from contamination. Hallelujah. Hallelujah. தங்களை கரைப்படுத்தக்கூடிய தங்களை தீட்டுப்படுத்தக்கூடிய சகல காரியங்களை விட்டு தேவனுக்காக விலகி. They were not isolated, but they were separated. They were set apart for God. உன்னை தனியா பிரிச்சு தேவன் எங்கேயோ கொண்டு என்ன செய்யல வைக்கல வைக்கல. தேவனுக்கு முன்னாடி வாழ வைராக்கியம் இருந்ததுனால அவங்களே தங்களை கரைபடுத்தக்கூடிய தங்களை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களை விட்டு விலகி 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 வேறு பிரிச்சு. ஹல்லேலூயா. தங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற குறைய மனசுல வச்சு அவங்க தேவனை மறந்தவங்க இல்ல. தேவனையே சுற்றி வந்து தேவனையே நினைச்சு நினைச்சு தேவனுக்குள்ளேயே வாழ்ந்து வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையில காணப்பட்ட குறையையே மறந்தாட்கள். ஆமென். வேறு துணையே இல்ல. வேறு துணையே இல்ல. நீர் விலகவில்லை. உம் கரமோ இனிப்பு போட்ட காஃபி குடிச்சா அதுல இனிப்பு தெரியுமா தெரியாது. அதனால இயேசுவாகிய லட்ட டெய்லி சாப்பிட்டுருங்க. உலகம் என்கிற காஃபி குடிச்சாலும் அது ஒண்ணுமே உங்களை செய்யாது. அது டேஸ்டாவும் இருக்காது. ஏன் உலகம் டேஸ்டா இருக்குன்னா லட்டு சாப்பிடல நீங்க. அதனால வேறு துணையே இல்லை. நீர் விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே. ரீகன் அங்க யூத் கேம்புக்கு வந்தப்ப தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து அவர் சமயத்துல ஒரு பாட்டு கிடைச்சிச்சுன்னு பாடினாரு. சும்மா போற இடத்துல எல்லாம் அந்த பாட்டு நிறைய பாஸ்டர்ஸ் நாங்களும் உடஞ்சோம். மற்றவங்களும் என்ன செஞ்சாங்க? உடஞ்சாங்க. ஒரு நாள் அவர் என்ன செய்யறாரா, மதிய நேரம் அவங்க அண்ணியார் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க ரீகன் அண்ணு கொடுக்க. அப்ப அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த நேரத்துல சாப்பிடவும் செய்யணும். ஐயோ ரொம்ப சாப்பிட்டா தூங்கவும் செஞ்சிருவேனே. ஏசப்பா சாப்பிடாம இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபிச்சா நல்லா இருக்கும் தானே அப்படின்னாலும் கட்டாயம் சாப்பிட்டுதான் ஆகணும். அந்த நேரத்துல சாப்பாடு எடுத்து அப்படியே வாயில வைக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் கொடுக்கிறாரு, உண்ணவும் முடியல உறங்கிடவும் முடியல. எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. உண்ணவும் முடியல உறங்கிடவும் முடியல. எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லை. உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லை. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே. நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குது. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குது. உண்ணவும் முடியல உறங்கிடவும் முடியல. எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மை தாத்தே. ஆண்டவரை டேஸ்ட் பண்ண ஆளுக்கு உலகம் டேஸ்டாவே தெரியாது. Hallelujah. If you taste the word of God, then this world will be tasteless to you. Yes.
அவருடைய வார்த்தையை ருசிக்கிறவனுக்கு உலகம் ருசிக்காது. You will die to your taste, but hallelujah. Hallelujah. உங்க நாவல் இருக்கிற அந்த சுவை சுரப்பிகள் செத்துரும். Hallelujah. பிரசன்னத்தில் இருக்கிறவன் எதை பெருசு பண்ண மாட்டான்? குறைகளை, பிரச்சனைகளை. சமூகத்தில் இருக்கிறவனுக்கு குறையே கண்ணு கண்ணு செய்யாது, தெரியாது தெரியாது. Hallelujah. நாங்கள் இந்த யூத் மீட்டிங்கில் முதல் நாள் ஹெவி சமூகம், ஃபாதர் ஃபர்ஸ்ட் செஷன் எடுத்தாங்க. நான் இங்கே ஞாயிற்றுக்கிழமை பயங்கர அன்னைக்கு சமூகமா, அன்னைக்கு தான் ரெண்டாவது செய்து உத்தமத்தை குறித்து ஃபுல் ஃபார்மில் எடுத்துருக்கிறேன். போயிருக்கிறேன் அங்கே போய் உட்காந்தவன் ஆண்டவர் என்னடா பேசினாருன்னு சொல்லிட்டு நான் உத்தமத்தை குறித்து நான் பேச, ஃபாதர் அங்கேருந்து பேச, அவர் அழ நான் அழ, கொஞ்சம் நேரத்தில் ஹெவி ஆயிடுச்சு. அதோட நாங்கள் கேம்புக்கு போனால் ஃபர்ஸ்ட் செஷனில் படு ஹெவியாக ஃபாதரை ஆண்டவர் பயன்படுத்தினார். முடிஞ்சவொடனே ரூமில் உட்காந்துருக்குறோம், வேணும் காலைல ஆண்டவர் 3:30 எழுப்பி விட்டு எனக்கு பிடிச்சமான சங்கீதம் 63 இந்த பாட்டை என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடிட்டே அழுறாங்க. கனவே நினைவே நிறைவே, ரொம்ப அற்புதமான வரிகளை அந்த பாட்டு, ஹெவி சாங்காக இருந்துச்சு. அது என்னையும் தொண்டுச்சு, யூதாவையும் தொண்டுச்சு. நாங்கள் பிரசன்னத்தில் உட்காந்துருக்குறோம். அந்த நேரம் ஃபாதர் தம்பி வர்றாரு, அண்ணே அந்த 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 சர்ச்சு காரியம் என்ன, இப்ப தாண்டா பிரசன்னத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், பிரச்சனை இருக்குடா யாரா இல்லைன்னு சொன்னா, கொஞ்ச நேரம் இந்த சமூகத்தை அனுபவிக்க விடுறா என்னைய, எதை அனுபவிக்க விடு, பிரசன்னத்தை. ராஜா நீங்க இல்லாம, ராஜா நீங்க இல்லாம நான் இல்லை, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே, நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. அதோட சொன்னாங்க, கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு பேசுவோம், கொஞ்ச நேரம் பொறு. Hallelujah. நீங்க சமூகத்தை அனுபவிச்சு பழகிட்டீங்கன்னா எந்த குறை யாரு பேச வந்தாலும் தெரியும், கொஞ்சம் 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 பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. Hallelujah. என்ன, நான் தேவனுடைய சமூகத்தை எனக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. குடிச்சவன் எப்படி என்ஜாய் பண்றானோ அதே போல தேவ பிரசன்னத்துல நிரம்பி இருக்கிறவன் என்ன செய்வான், சமூகத்தை என்ஜாய் பண்ணுவான். அதனால தேவனுக்கு முன்னாடி வாழ்ந்து தேவனுக்குள்ள நிறைவா இருந்ததுனால அவங்க வாழ்க்கையில கரையும் இல்லை, குறைய குறிச்ச நினைவும் இல்லை. சமூகத்துல வாழ்றவனுக்கு எவ்வளவு பெரிய குறையும் கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. சின்ன விஷயம் கூட கண்ணை உறுத்துதுன்னா பிரசன்னத்துல இல்ல இல்ல. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த மாதிரி குறை இருந்தும் கரை இல்லாம வாழ்ந்திருந்த அவங்கள்ட்ட வந்து தூதன் இப்ப சொல்றாரு, 13 வசனம், தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். Hallelujah. Hallelujah. அவன் கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். Hallelujah. Hallelujah. உன் புள்ளை பிறக்க, உனக்கு பிறக்க போற புத்திரன் உலகத்துக்கு முன்னாடி பெரியவனா இருக்க மாட்டான், ஆனா எனக்கு முன்னாடி பெரியவனா இருக்க. ஆமென். Hallelujah. உங்களுக்கு உலகத்துல பெரியவனா இருக்கிற புள்ள வேணுமா, இல்ல அவருக்கு முன்னாடி பெரியவனா இருக்கிற புள்ள வேணுமா? அவருக்கு முன்னாடி பெரியவனா இருக்கிற புள்ள. சுத்த மனசோட உலகத்துல பெரியவனா இருக்கிறத விட சுத்த மனசோட தேவனுக்கு முன்னாடி பெரியவனா இருக்கிறது பாக்கியம். ஆமென். Hallelujah. Hallelujah. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சுத்த மனசு இருந்தா உலகத்துல பெரிய ஆள் ஆயிரலாம். எஸ். ஆனா சுத்த மனசோட இருந்தா கர்த்தருக்கு முன்னாடி, கர்த்தருக்கு முன்னாடி பெரியவன். Hallelujah. Hallelujah. எந்த விதமான உறுத்தலும் இல்லாத சுத்தமான மனச்சாட்சியை காத்துக்குள்ள நம்ம கவனமா இருக்கிறோமா? ஆண்டவரே செய்யக்கூடாத செயலை செஞ்சுட்டேன், மனசு ஒரு மாதிரி உறுத்துது, இதை நான் இப்ப சரி செய்து கொள்ள
விரும்புகிறேன் என்கிற ஒரு அச்சம், ஒரு விழிப்புணர்வு எனக்குள்ள காணப்படும்னா நான் கர்த்தருக்கு முன்னாடி பெரியவன். ஆமென். சவுலோட சால்வ தொங்கல் அறுத்ததுக்கே தாவிதோட சின்ன தாவிதோட மனசு படபடன்னு அடிச்சுச்சுன்னா அவன் சவுலுக்கு முன்னாடி சிறியவன், கர்த்தருக்கு முன்னாடி பெரியவன். கர்த்தருக்கு முன்னாடி யாரு பெரியவனோ அவன் தேவனுக்கு விரோதமான சின்ன செயலை செஞ்சாலும் அவன் மனசு கடந்து உறுத்தும். எஸ். அந்த காரியத்தை சரி செய்து தேவனோட ஒப்புரவாகிற வரைக்கும் படாத பாடுபடுமா, தவிய என்ன செய்வான், தவிப்பான். அடிக்கடி என்னோட செய்தியில பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, ஐ பிகம் ரெஸ்ட்லெஸ் அன்டில் ஐ ஃபைண்ட் மை ரெஸ்ட் இன் யூ டாடி. உமக்குள்ளான என்னுடைய இளைப்பாறுதல நான் மறுபடியும் கண்டுகொள்ளுகிற வரைக்கும் என்னுடைய சந்தோஷத்தை, என் சமாதானத்தை நான் என்ன செஞ்சிட்டேன். மனுஷனுக்கு முன்னாடி செத்த மனச்சாட்சியோட மனுஷனுக்கு முன்னாடி இருக்கிற பெரியவன் இல்ல, சுத்த மனச்சாட்சியோட தேவனுக்கு முன்னாடி இருக்கிற பெரியவன் தான் விசேஷமானவன். ஆமென். ஹல்லேலூயா. செத்த மனசோட மனுஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெரியவன் விஷம், சுத்த மனசோட தேவனுக்கு முன்னாடி இருக்கிற பெரியவன் விசேஷம். விசேஷம். ஹல்லேலூயா. பெற்றோருடைய ஜெப, ஆண்டவரே என் புள்ள உமக்கு முன்பாக பெரியவனா இருக்கணும் ஆண்டவரே. அந்த ஜெபத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, சின்ன தப்பு செஞ்சா கூட என் புள்ள மனசுல உறுத்தல் உண்டாகணும் ஆண்டவரே. ஆமென். உங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அவன் தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து சங்கடப்படணும் ஆண்டவரே. ஒரு தவறான செயலை செஞ்சுட்டு அவன் புழுவா சுருடன் ஆண்டவரே, துடி துடிக்கணும் ஆண்டவரே, உங்களிடத்துல ஓடி வந்து என் புள்ள ஒப்புரவாகணும் ஆண்டவரே. இப்படி ஒரு சுத்த மனசைய மகனுக்கு நீங்க என்ன செய்யுங்க, தாங்க. இப்பமே ஜெபம் பண்ணுங்க. உலகத்துல மினிஸ்ட்ரியில நான் பாக்குறேன், அபூர்வமா இருக்கிறது சுத்த மனசு, ரொம்ப அபூர்வம் சுத்த மனசுக்காரங்களை பார்க்கிறது. பெரிய தப்பு செஞ்சா கூட மனசுல எந்த உறுத்தலுமே இல்லை, இல்ல எந்த சங்கடமும் இல்லை, இல்ல. அண்ணாளுடைய நோக்கம் தேசத்துல சாமுவேல் பெரியவன் ஆகணுங்கிறதுக்காக ஒப்பு கொடுக்கல, என் புள்ள உங்களுக்கு முன்னாடி இருக்க ஆண்டவரே, என் மகன் உமக்கு முன்பாக காணப்படணும். 1 Samuel 1:22 பாருங்க, தம் புருஷன் என்ன சொல்றா, அன்னால் கூட போகவில்லை, அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சன்னிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும், கர்த்தருடைய சன்னிதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும். மகன் ஆண்டவரோட இருக்கிறதுக்காக தான் போய் ஒப்பு கொடுத்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் பிள்ளையோட அட்ரஸ் உம்முடைய சன்னிதி ஆண்டவரே. ஆமென். இருந்தது செத்த மனசு, சாமுவேலுக்கு இருந்தது சுத்த மனசு. ஏலியோட பிள்ளைகள் செய்த பாவம் கர்த்தருடைய சந்நிதியில பெருசா இருந்துச்சு, மிகவும் பெரிதா இருந்தது, மிகவும் பெருசு. ஆனா 1 Samuel 2:18 அடுத்த வசனமே வாசிக்கிறோம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவங்க செஞ்ச பாவம் கர்த்தருக்கு முன்னாடி பெருசா இருந்துச்சு, ஆனா சின்ன சாமுவேல் இருந்தது எல்லாமே கர்த்தருக்கு. ஏலியோட பிள்ளைங்க எல்லாருமே பெரிய ஆளுங்க, செத்த மனசுக்கான எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் பிசாசுக்கு ஒரு பொருட்டே இல்ல, சுத்த மனசுக்கான எவ்வளவு சின்னவனா இருந்தாலும் அவன் கண்ணை உறுத்தும். ஹல்லேலூயா. செத்த மனசோட பெரியவனை இருந்து ஊரை ஏமாத்துறத விட சுத்த மனசோட இருந்து, சுத்த மனசுல சின்னவனா இருந்து உலகத்தை மாற்ற கிருபை செய்யுங்க, அல்லது என்ன நானே மாற்றிக்கொள்ள எனக்கு என்ன செய்யுங்க.
கிருபை செய்யுங்க. செத்த மனசுக்காரன் உலகத்தை ஏமாத்துறவன், சுத்த மனசுக்காரன் தானும் மாறி தன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்தை மாத்துறவன். உமதாகணும் என் பேச்செல்லாம் புகழாகணும், நினைவெல்லாம் உமதாகணும் என் பேச்செல்லாம் புகழாகணும். சகரியா எலிசபெத் விசேஷமான தம்பதிகள், அவங்களுக்கு பிறந்த மகனா விசேஷமான மகன். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் யோவான் ஸ்நானகன் அவர்களுக்கு புத்திரன், இன்னொரு பக்கம் யோவான் ஸ்நானகன் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். ஹல்லேலூயா. சகரியா எலிசபெத் பெற்றது ஒரு புத்திரனை அல்ல, தேவன் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த போகும் ஒரு மகிமையின் பாத்திரத்தை. ஆமென். புத்திரனா கொடுத்திருந்தா தீர்க்காயுசா வாழ்ந்திருப்பான். ஆனா தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்கிறதுனால வாழ்ந்த வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. புத்திரனா கொடுக்கப்பட்டிருந்தா நீண்ட காலம் வாழ்ந்திருப்பார், பாத்திரமா கொடுக்கப்பட்டதுனால கொஞ்ச காலத்திலேயே அவருடைய தேசத்தையே அசைத்து விட்டார். இரத்த சாட்சி, இரத்த சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீண்ட காலம் கழிச்சு பிறந்த மகனால நீண்ட காலம் வாழ முடியல, வாழ முடியல. யோவானுடைய ஆயுசு நாட்கள் சொற்பமானவை, ஆனா யோவானை கொண்டு தேவன் செய்த காரியங்கள் அனைத்தும் அற்புதமானவை. ஆமென். தேவனுக்குள்ள யோவான் வாழ்ந்த வாழ்க்கை தேசத்தையே ஒரு உலுக்கு என்ன செஞ்சிருச்சு, உலுக்கு. அவங்க வயசான காலத்துல கொஞ்சி மகிழும்படி தேவன் அவங்க கரத்துல கொடுத்த புத்திரன் அல்ல, தேவனுக்குள்ள பற்றி எரியும்படி அவர்கள் கரத்துல கொடுத்த பாத்திரம். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை சொந்தம் கொண்டாட பெற்றோருக்கு உரிமை இல்லை. உங்களுக்கு மகனா கொடுத்திருந்தா நீங்க உரிமை கொண்டாடலாம். ஆனா கொடுக்கப்பட்ட மகனை உரிமை கொண்டாட முடியும், ஒப்பு கொடுக்கப்பட்ட மகனை உரிமை கொண்டாட பெற்றோர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மட்டும்தான் யோவானுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுச்சு இருந்துச்சு. மனுஷனை பிரியப்படுத்துற காரியம் என்ன கிளை என்ன வரலன்னு கேட்பாரு. தேவனை குறிச்சு அவருக்கு கவலையே இல்லை, பயமே இல்லை. எப்பவுமே கோடாரியோட திரிவர். எஸ் சத்தியங்கிற கோடாரிய கையில வச்சுக்கிட்டு. எஸ் ஹல்லேலூயா. எங்க போடுவாரு? வேற அறுக்கு. அவ கிளைய நறுக்கிறவ இல்ல, வேற விட்டுறவன். எஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற விட்டுறவன் வெட்டினா திரும்ப தலையாது. எஸ் ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களை செய்ய யோவான் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அவருடைய வாழ்க்கை அவ்வளவு சுத்தமாகவும் வார்த்தை அவ்வளவு சத்தமாகவும் இருந்துச்சு. எஸ் அவன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம், சத்தம். He was the voice of God. Hallelujah. Hallelujah. He was not a noise. He was a voice. ஸ்டான்லி என்ன சொல்றார்? அவன் கூச்சல் போட்டவன் இல்ல, அவன் தேவனுடைய சத்தம். சத்தம் நாய்ஸ் வேற, வாய்ஸ் வேற. ஆமென்.
யோவான் பேசினானா என்ன பேசுறான்னு ஒருத்தருக்கும் விலங்கல ஒரே கூச்சலா இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. வாய திறந்தால தேச அமைதியாகும். ஆமென். ஏன்னா அவன் தேவனுடைய சத்தம். ஹல்லேலூயா. ஏன் என் வாழ்க்கையை சுத்தமா வச்சுக்கணும்னா நான் தேவனுடைய சத்தம்ங்கிறதுனால. எஸ் ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம் எப்பொழுதும் சுத்தமா இருக்கணும். ஆமென். அதான் தந்தையர்கள் அடிக்கடி சொல்வாங்க, வாழ்க்கை சுத்தமா இருந்தா வார்த்தை சத்தமா இருக்கும். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார். வேத பாரகர் எல்லாமே மனுஷனுடைய பார்வையில பெரியவர்களாய் இருந்த செத்த மனசுக்காரன். எஸ். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுத்த மனசோட இருந்த பெரியவர். எஸ். ஹல்லேலூயா. 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 தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறவன் சுத்த மனசுக்காரன். ஆனா சத்ருவுக்கு தன்னை விட்டு கொடுத்து வாழ்றவன் செத்த மனசுக்காரன். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக நான் நிற்க எவ்வளவு பெரிய பொய்யையும் மறைக்க தயார். திரும்பவும் சொல்றேன், மனுஷனுக்கு முன்னாடி நிற்க எவ்வளவு பெரிய பொய்யையும் நான் மறைக்க தயார். செத்த மனசு. போத்திபார் மனைவி பெரிய பொய்ய முழு பூசணிக்காய சோத்துல போட்டு அப்படியே மறைச்சிட்டான். வஸ்திரத்துல மறைச்சவ. எஸ். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் எவ்வளவு சிறிய பொய்ய கூட வெறுக்க தயார். ஆமென். சிலர் செத்த மனசுக்காரன் பெரிய பொய்ய கூட மறைக்கிறான், சுத்த மனசுக்காரன் சின்ன பொய்ய கூட வெறுக்கிறான். பொய்ய வெறுக்கிறவனா சின்ன பொய்ய கூட வெறுக்கிற சுத்த மனசுக்காரனா பெரிய பொய்ய கூட மறைக்கிற செத்த மனசுக்காரனா? ஹல்லேலூயா. நான் களவாணி இல்ல, காவலன். ஆமென். நான் திருட்ட மறைக்கிறவன் இல்ல, திருட்ட வெறுக்கிறவன். ஆமென். செத்த மனசுக்காரன் செஞ்ச திருட்ட மறப்பான், சுத்த மனசுக்காரன் திருட்டைய வெறுப்பான். வெறுப்பான். சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஒரு ஆளை விட மாட்டார். யாரு? யோவான் ஸ்நானகன். ஆண்டிக்கும் ஒரே பிரசங்கம், அரசனுக்கும் ஒரே பிரசங்கம். ஏரோது, தேசாதிபதியாகிய ஏரோது தன்னுடைய சகோதரன் பிலிப்போட மனைவியை எடுத்துக்கொண்டதை பார்த்துட்டு கண்டு காணாம என்ன செய்யல? போகல, போகவும் அவரால் முடியாது. நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. அடிக்கடி எங்க லீடர்ஷிப்ல நாங்க சொல்ற அற்புதமான ஒரு வார்த்தை, ஜனங்களுக்காக யோவான் ஸ்நானகன் தன்னுடைய செய்தியின் தரத்தை மாற்றல. யோவான் ஸ்நானகனிடத்திலிருந்து வெளிப்பட்ட செய்தியின் தரத்துக்கு ஏற்றபடி ஜனங்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். எஸ். ஹல்லேலூயா. இப்ப சகரியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு நான் புத்திரனை கொடுக்க போகல, என்னுடைய பாத்திரத்தை கொடுக்க போகிறேன். அப்பா அவன் ரொம்ப விசேஷமானவன். மகனை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அவன் தீட்டுப்பட்டு கூடாது. அதனால சொல்றார் லூக்கா 1:15-16, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக அவன் கிலியாவின் ஆவியும் பலமும் உடையவன் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். சுத்த மனசாட்சி உடையவனுக்கு இல்ல, சுத்த மனசாட்சி காரணக்கு தான் சோதனை அதிகம்.
அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்ல, தேவனுக்காக பற்றி எரிகிறவனுக்கு தான் பிரச்சனை. அவிஞ்சு போன கட்டையில அவன் தண்ணியை ஊற்றவே இல்ல, எரிகிற குள்ளில எண்ணெய் தண்ணியை ஊற்றுகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றார் மகை மேல இருக்கிற அபிஷேகம் தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிற அபிஷேகம், தேசத்தில் இருக்கிற ஜனத்தை எனக்கு நேரா திருப்புகிற அபிஷேகம். அவனை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பெருசு. அதனால உன் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்பட்டு. அவன் வாலிபத்தில் அபிஷேகப்பட்டவன் இல்ல, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது அபிஷேகப்பட்டான். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே அபிஷேகம், அவன் வாழ்ந்தது எல்லாமே அபிஷேகத்துக்குள்ள. அதனால சகரியாட்ட தூதன் சொல்றாரு, இப்படிப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரம் என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்பட்டுக்கூடாது. ஹல்லேலூயா. பிரசங்கி 10:1 வாசிக்கிறோம், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். என்ன செத்த எதை கெடுக்குமா, பரிமள தைலத்தை, தைலத்தை. நிரப்பி இருக்கு, ஆனா பாட்டில விட்டு வெளியில ஸ்ப்ரே பண்ற தைலம் அரை முழுதும் வாசனையான நிரப்புது. ஹல்லேலூயா. ஒரு பாட்டில் நிரம்பி இருக்கிற பரிமள தைலத்துக்கு அறை முழுவதையும் நிரப்புகிற வாசனை உண்டு. நம்மளை நிரப்பி இருக்கிற அவருடைய அபிஷேக தைலத்துக்கு இந்த தேசத்தையே அவரை அறிகிற அறிவின் வாசனையினால நிரப்புகிற ஆற்றல் உண்டு. அவன் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாசர்களை குறி வைக்கிறான்னா, அவன் மேல இருக்கிற அபிஷேக தைலம் தேசத்தை நிரப்புகிற ஆமென் தைலம், தைலம். ஹல்லேலூயா. அபிஷேக தைலத்துக்குன்னு ஒரு வாசனை உண்டு. ஆமென் சொல்ல. ஆமென். கையில் ஆண்டவர் கையில் ஒரு ஸ்ப்ரே இருக்கிற மாதிரி இந்த பாத்திரத்தை தேவன் அவருடைய தைலத்தால் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிரப்பி கையில் வச்சிருக்கிறாரு. அப்படி வருவார் பாருங்க, கும்முன் ஆயிடறாங்க. எஸ், ஹல்லேலூயா. பாட்டில் நிரப்பி இருக்கிறது தைலம், ஆனால் தைலத்தை லேசாக ஸ்ப்ரே பண்ணால் ரூமை நிரப்பிடும். எஸ், வாசனை. ஆமென். காற்றோடு காற்றாக கலந்துரும். ஆமென். அபிஷேகம் எப்பொழுதெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அப்பொழுதெல்லாம் வெளிப்படுது கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. அப்ப பிசாசு பாக்குறான், இவனுக்குள்ள ஒரு தைலம் இருக்கு, அந்த தைலத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்கு. இந்த தைலத்தை தேவன் எப்பயெல்லாம் அப்படி ஒரு பிரஸ் பண்றாரோ அப்பயெல்லாம் அவர் அறிகிற அறிவின் வாசனை என்ன செய்யுது, தேசத்தை, வீட்டை, சபைய, சமுதாயத்தை, குடும்பத்தை நிரப்புது. இந்த தைலம் வாசனையோட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால அதுல எதை கொண்டு போட விரும்புறான், செத்தை, செத்தை. ஹல்லேலூயா. சோ இந்த அபிஷேக தைலம் ரிலீஸ் ஆனா தேசத்துல மாற்றம் உண்டாகும். அதுக்கு முன்னாடி இந்த தைலத்தை நான் நாற்றமாக்க என்ன செய்கிறேன், விரும்புகிறேன், விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அபிஷேகத்தில் செத்த கிரியைகளை அப்படி ட்ராப் பண்ண முடியும். தைலத்தின் வாசனையை கெடுத்து போட்டது அந்த தைலத்தில் விழுந்த செத்த ஈக்கள். ஈக்கள், செத்த ஈக்கள்னா செத்த
கிரியைகள். பிசாசுக்கு மோப்ப சக்தி உண்டு. இந்த பய சின்னால இருந்தாலும் இவனுக்குள்ள தேவன் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசா, தேசத்தை நிரப்புகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. தந்தையவர்களை தேவன் அபிஷேகிச்சு வெளியே யூஸ் பண்ணப்ப ஆராதனை அபிஷேகம், ஆராதனை வாசனை வீசிச்சா, வீசிச்சு, வீசிக்கிட்டு இருக்கா, வீசிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப அவன் என்ன பண்றான், இவன் வாசனையா தேசத்தை ஆசீர்வச்சிருவாங்கிறதுனால அந்த நாய் இந்த தைலத்தை மோப்பம் பிடிக்குது, மோப்பம் பிடிக்குது நாய். ஹல்லேலூயா. 1 Samuel 3:1 தேசத்துல அபிஷேக வாசனையே இல்ல. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்துச்சு, பிரத்யட்சமான தரிசனம் எதுவும் என்ன செய்யப்படல, இருந்தது இல்லை. காரணம், ஏலியினுடைய ஏலி சரி, ஏலி மேல இருந்த அபிஷேக தைலத்தை ஏலியின் பிள்ளைகள் செத்த ஈக்கள விழுந்து என்ன பண்ணிட்டான், கெட்டு நாரி போக பண்ணிவிட்டான். அதனால தேசத்துல கர்த்தருடைய வார்த்தை இல்ல, தரிசனம் இல்ல, அபிஷேக வாசனையே காணப்படவில்லை. ஏலி மேல இருந்த அபிஷேக தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணின செத்த ஈக்களாக ஓபனியும் பிள்ளைகள் ஜாக்கிரத, உங்க அப்பா மேல இருக்கிற அபிஷேக தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுகிற ஒரு செத்த ஈய போல நான் என்ன செய்யக்கூடாது, மாறிடக்கூடாது. யாக்கோபனுடைய வாசனையை கெடுத்து போட்ட ஒரு சிமியோனை போன ஒரு லேவியை போல நான் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதப்பா, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனா இந்த சூழல்ல தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால நிரம்பி இருந்த ஒரு பாத்திரத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்தா. ஹல்லேலூயா. எந்த பாத்திரம் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவனை தேவன் பொத்தி பொத்தி பாதுகாப்பா. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது, வந்தது. முன்னாடி தேசத்துல அபிஷேக வாசனையே இல்ல, இப்ப தேசத்துல இருக்கிறது எல்லாமே அபிஷேக வாசனை. எங்க பார்த்தாலும் வாசனை, என்ன வாசனை, அபிஷேக வாசனை, அபிஷேக வாசனை. யோசேப்பட பார்வோன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவன் நுகர்ந்தது எல்லாமே அபிஷேகத்தின் வாசனையை. யுத்த களத்துல தாவீது வந்து கோலியாத்த ஜெயிச்ச பிறகு தேசம் முழுவதும் நுகர்ந்தது தேவனுடைய அபிஷேக வாசனையை. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு வாசனையை நுகர்ந்தது இல்லை. சவுல் மூலமா வெளிப்பட்ட அபிஷேக வாசனையை விட தாவீது மூலமா வெளிப்பட்ட அபிஷேக வாசனை பல மடங்கு அதிகம். ஹல்லேலூயா. எங்க போனாலும் இவன் மேல அபிஷேக வாசனை என்ன செய்த வீசுகிறது. இவன் எங்க போனாலும் தேவனை அறிகிற அறிவின் வாசனைய ஜனங்கள் என்ன செய்கிறார்களே, நுகர்கிறார்களே. இந்த வாசனை அநேகரை உயிர்ப்பிக்குது, இந்த வாசனை அநேகரை பலப்படுத்துது, இந்த வாசனை அநேகரை தூக்கி விடுது. இந்த வாசனை வாசனை இருக்க கூடாது. இந்த வாசனை எப்படியாவது என்ன செய்யணும், கெடுத்து போடணுமே. பிசாசுக்கு பிடிக்காத ஒரு வாசனை அபிஷேக வாசனை. ஹல்லேலூயா. மூர்க்கமா இருப்பான். யாருக்குள்ள இந்த அபிஷேக வாசனை வெளிப்படுதோ அவங்க மேல அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு மூர்க்கம், மூர்க்கம். ஹல்லேலூயா. சோ இவனை எப்படியாவது என்ன பண்ணணும், தீட்டுப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதனாலதான் சுத்தமான தைலத்துல செத்த கிரியைகளை கொண்டாந்து என்ன செய்யறான், போட்டுறான். சுத்தமான காரியம்
And Eli's sons illustrates this truth. மிகச்சிறந்த ஒரு நன்மை தீட்டுப்படுகிற பட்சத்தில் அதுக்குள்ள இருந்து மிக மோசமான தீமைகள் பிறக்குமா? Yes. ஏலியின் பிள்ளைகள் தங்களை தீட்டுப்படுத்தினாங்க, பல மோசமான காரியம் என்ன செஞ்சிச்சு? தீமைகள் பிறந்தன. ஹல்லேலூயா. அப்ப ஏன் ஒரு அபிஷேக தைலம் தீட்டுப்படக்கூடாதுன்னா, அது தீட்டுப்படாம இருந்தா அது மிகச்சிறந்தது, தீட்டுப்பட்டா மிக மோசமான ஒரு நாற்றத்தை பிறப்பிக்கக்கூடியது. வாசனை பிறக்கிற இடத்துல இருந்து நாற்றம் பிறக்கணுங்கிறதான் பிசாசனுடைய தந்திரம். மேல இருக்கிற அபிஷேக தைலம் தேசத்தை மாற்றக்கூடிய தைலம். அந்த தைலத்தை நாரி கெட்டு போக செய்ய சத்ரு கெட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். திரிகிறான். ஏலியோட பிள்ளைங்க பசிக்கு சாப்பிட்டவன் இல்ல, இச்சைக்கு சாப்பிட்டவன். திருச்சியில பிரசங்கம் பண்ணப்ப சாமுவேல் எப்பவும் உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு கீழே இருக்க பாஸ்டர் சொல்றாரு, அந்த ஏலியின் குமாரர்கள் இருந்ததெல்லாம் குழம்பு சட்டியோடு அப்படின்னாரு. இவன் இருந்தது உடன்படிக்க பெட்டியோடு, அந்த ரெண்டு வேல் இருந்தது குழம்பு சட்டியோடு. ஒரு நாளைக்கு மத்தியானம் மட்டன் சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிடணும்னா எப்படி வருது நமக்கு? ஐயோ திகட்டுதே, ஒரு வாரத்துக்கு கறியே வேணாமே. நாங்க இந்த கிறிஸ்துமஸோட சாப்பிட்டுட்டு ராயபுரம் போனோம். போனப்பே ஒரு தடா போட்டோம், மீனை தவிர சாம்பாரை தவிர ஒரு சாப்பாடும் கூட. வர்ற வரைக்கும் மட்டன் பக்கமே என்ன செய்யல, போகல, வெறுக்கல, தகட்டி போச்சு. ஹல்லேலூயா. இந்த பய பாருங்க, எப்ப பார்த்தாலும் கையில ஒரு ஆயுதத்தோட வேலைக்காரன் அனுப்பி சட்டிக்கிட்டே தான் நிப்பாங்க. கொப்பரைக்கு பக்கத்துல, சர்வத்துக்கு பக்கத்துல, சட்டிக்கு பக்கத்துல, எதுக்கு? கொழுப்பெடுக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. இப்ப டெய்லி சாப்பிட்டாலும் இந்த பசங்களுக்கு அதுல என்ன வரல? திருப்தியே வரல. நல்ல கவனிங்க, சில காரியத்தை எவ்வளவு சாப்பிட்டோம், எத்தனை முறை சாப்பிட்டோம், திருப்தி வரலன்னா தூண்டப்பட்டிருப்பது பசி அல்ல, இச்சை. பசினா சாப்பிட்டோன்னு திருப்தி வரும், இச்சைனா எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தியே வராது. கணவனும் மனைவியும் தங்கள் இருவருக்கு இடையிலான குடும்ப உறவுல திருப்தி அடைஞ்சா அதுக்கு பேரு பசி. ஆனா விபச்சாரம் மற்றும் கள்ளத்தனமான உறவுல திருப்தி அடைய நினைச்சா அதுக்கு பேரு பசி இல்ல, கண்களின் இச்சை. கண்களின் இச்சையோடு தொடர்புடைய காரியங்கள் எதுவானா இருந்தாலும் சரி, அது ஒருபோதும் என்னை திருப்திப்படுத்துவதே இல்லை, அவைகள் என்னை தீட்டுப்படுத்தும். எஸ், சொல்லுங்க. பசி, பசி என்னை திருப்திப்படுத்தும், என்னை திருப்திப்படுத்தும். இச்சை, இச்சை, கண்களின் இச்சை, கண்களின் இச்சை என்னை தீட்டுப்படுத்தும், என்னை தீட்டுப்படுத்தும். ஏலியின் குமாரர் பசியில சாப்பிட்டவே இல்ல, இச்சையில சாப்பிட்டார். எஸ், அபிஷேக வாசனை வெளிப்படுகிற பொழுதெல்லாம் தேசம் தேவனுடைய நன்மைகளை நுகர ஆரம்பிக்குது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நுகர ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. தேவனுடைய காரியம் தீட்டுப்படாம இருந்தா அதுல இருந்து மிகச்சிறந்த நன்மைகள் பிறக்கும், மிகச்சிறந்த நன்மைகள் வெளிப்படும், மிகச்சிறந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். யோசேப்பு மூலமா பிறந்த நன்மை தேசத்தை ஆசீர்வதித்த கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. சாமுவேல் மூலமா வெளிப்பட்ட நன்மைகள் தேவனுடைய மிகச்சிறந்த ஆசீர்வாதம். அதனாலதான் மிகச்சிறந்த காரியம் தீட்டுப்படக்கூடாது. அபிஷேகிக்கப்பட்டவன் தீட்டுப்பட
விழக்கூடாது. அபிஷேக தைலத்துல சத்தையே என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. ஏன்னா நன்மை தீட்டுப்படுகிற பட்சத்துல அதுல இருந்து தீமை பறக்குது. Hallelujah. கெட்டவனை ஈஸியா சமாளிச்சிடலாம், நல்லவனா இருந்து தன்னை கெடுத்து கொண்டவனை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாவியை மனம் திரும்ப வச்சிடலாம், மன கடினம் அடைந்த பரிசுத்தவான மனம் திரும்ப வைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம், கஷ்டம். கர்த்தரே பார்த்து அற்புதம் செய்ய, மனம் திரும்ப முன்வராமல் மன கடினப்பட்டு போன ஒரு பரிசுத்தவான் நாரி போனவர். எஸ், Hallelujah. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய படைப்பின் மணிமகுடம். Hallelujah. அவர்களுக்கு மேல தேவன் எதையும் வைக்கல, அவர்களுக்கு கீழே தான் எல்லாவற்றையும் வச்சார். Yes. Hallelujah. தேவனுடைய மகுடத்திலிருந்து வைடூரியம் சொல்லலாமா? சொல்லலாம். ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்து அவர்கள் இருவரும் தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்ட பொழுது அவங்க மூலமா வெளிப்பட்ட தீமையினால பூமி சபிக்கப்பட்டது, புருஷன் சபிக்கப்பட்டான், மனைவி சபிக்கப்பட்டாள், பிள்ளைகள் சபிக்கப்பட்டார்கள். பூமி மனுஷனுக்கு பிள்ளையும் குறுக்க என்ன செஞ்சுச்சு? முளைப்பித்தது. வேர்வை நிலத்துல விழுந்து அவன் பிரயாசப்பட வேண்டியிருந்துச்சு சாப்பாட்டுக்காக. பிரசவ வேதனை என்கிற சாபம் பிடிச்சிருச்சு மனைவிக்கு. மிகச்சிறந்த தேவனுடைய படைப்பாகிய ஆதாமும் ஏவாளும் தீட்டுப்பட்ட பொழுது வெளிப்பட்டது எல்லாமே தீமை. தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட சவுல் பெருமைக்கு இடம் கொடுத்து தன்னை தீட்டுப்படுத்தி கொண்ட பொழுது அவருக்குள்ள வெளிப்பட்டது எல்லாமே தீமை. தீமை நோபில் இருந்த ஆசாரியர்கள் பிள்ளைகள் கழுத மாடு எல்லாத்தையும் வெட்டி கொலை பண்ண சொல்றோம். மசாக்கர். எஸ், மொத்தமா காலி பண்ணிட்டான். அபிஷேக தைலத்தை காத்து கொண்டா நன்மையில பெரிய நன்மை வெளிப்படும். ஆனா அபிஷேகத்தை அபிஷேகம் பகச்சா தீமையில பெரிய தீமை. அபிஷேகிக்கப்பட்ட சவுலால அபிஷேகிக்கப்பட்ட தாவித சிநேகிக்க முடியல, முடியல. ஏன்னா அது வாசனை வீசுற தைலம், இது நாரி போன தைலம். நாரி போனது ஒன்னோட ஒண்ணு ஒட்டுமே ஒழிய வாசனையும் நாற்றமும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டா. ஆமென். Hallelujah. தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியில சவுல் தனக்குள்ள உணர்ந்தது எல்லாமே அச்சம், அச்சம், அச்சம். ஆனா தன்னுடைய அந்திய காலத்துல தாவீது பார்த்தது எல்லாமே தேவனுடைய உச்சம், உச்சம், உச்சம். Hallelujah. தாவீது பாருங்க, இச்சைக்கு இடம் கொடுத்தாரு, விபச்சாரம், சதி, கொலை, கொலை. Hallelujah. நாம தேவனுடைய அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கிற பாத்திரங்கிறதுனால நீங்கள் நான் விசேஷமானவங்க. விசேஷமானவன் பாத்திரம் சாதாரணமான பாத்திரம், ஆனா பாத்திரத்துல நிரப்பப்பட்டிருக்கிறது அசாதாரணமான அபிஷேக தைலம். சாதாரணமா இருந்த உங்களை என்ன எது விசேஷமாக்குச்சு? அபிஷேக, அபிஷேகம். அப்ப அபிஷேகத்தை சுமக்கிற, தேவனுடைய அபிஷேகத்தை சுமக்கிற பாத்திரங்கள் எந்த ஒரு சின்ன தீமைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்துடவே கூடாது. சாமுவேல் சின்ன பையன்தான், ஆனா ஏன் விசேஷமானவன்? தம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். சாமுவேலுடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்பது தான் முதல் பெயெர்செபா மட்டுமல்ல எல்லாவற்றிலும் விளங்கிற்று. ஹல்லேலூயா. ஊற்றப்பட்ட அபிஷேகம் சாமுவேலை விசேஷமானவனாக்குச்சு. ஹல்லேலூயா. சத்ரு அவனே ஒரு குப்பை. அவன் குப்பை மேட்டில் உட்கார்ந்து குப்பையை கிண்டுறவனும் இல்லை, குப்பையை கிளறவனும் இல்லை. ஆனா எந்த இடம் சுத்தமா இருக்கோ அங்க வந்து குப்பையை கொட்டிட்டு போறவன். தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டி பிசாசு தன்னுடைய குப்பையை கொண்டு வந்து கொட்டுற குப்பை தொட்டியா மாறிடக்கூடாது.
அதனாலதான் தேவனுக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு வாழ நம்ம ரொம்ப கவனமா நம்மளை காத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. ஆமென். ஏன் அபிஷேகிக்கப்பட்டவன் தேவனுக்கு முன்னாடி உத்தமமா வாழணும்னா எப்பொழுது அந்த தைலத்துக்குள்ள இருந்து தேவனுடைய நன்மை ரிலீஸ் ஆகும் அவனுக்கே தெரியாது. சகரியாவுக்கும் எலிசபெத்தும் உத்தமமா தேவனுக்கு முன்னாடி வாழ்ந்ததுனால ஓல்ட் ஏஜ்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஆமென். எந்த வயசுல? ஓல்ட் ஏஜ்ல. ஓல்டுக்கு முன்னாடி ஒரு ஜிய போட்டா கோல்டு. எஸ். ஹalleluya. Hallelujah. அந்த ஜி ஒண்ணு இல்ல, தேவனுடைய glory. Amen. மகிமை. Amen. ஓல்ட் ஏஜ்ல தேவனுடைய மகிமை வந்தா அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. Hallelujah. Hallelujah. நன்மை வெளிப்பட்டுச்சா? வெளிப்பட்டுச்சு. சகரியா எலிசபெத் மூலமா வெளிப்பட்ட நன்மை தேசத்தை என்ன செஞ்சுச்சு? ஆசீர்வதித்தது. ஆசீர்வதித்தது. Hallelujah. Amen. தீமை யாரையும் தொடாது, ஆனா அது தீண்டும். Hallelujah. ஒருவனை தொடுவது வேறு, ஒருவனை தீண்டுவது வேறு. வேறு. பாம்பு ஒரு மனுஷனை தீண்டுனா அவனுக்கு உண்டாவது சாவு. செத்து போனாரு, பாம்பு கடிச்சிச்சு, பாம்பு கொத்திருச்சு, பாம்பு தீண்டுச்சு, விஷம் பரவி செத்துட்டாரு. சத்துரு தீண்டுனா விஷம் பரவும். ஆண்டவர் என்னை தொடுகிறவர், சத்துரு என்னை தீண்டுகிறவன். தேவனுடைய ஒவ்வொரு தொடுதலும் என்னை உயிர்ப்பிக்கிறது, சத்துருவின் ஒவ்வொரு தீண்டலும் என்னை சாகடிக்குது. ஆதாம ஏவாளையும் தீண்டுனா செத்து போனாங்க. தேவன் என்ன தொட்டா நான் ஒரு சாரமுள்ள உப்பு, சத்ரு என்ன தீண்டுனா நான் சாவுக்கு ஏதுவான வெறுப்பு. தேவன் என்ன தொட்டா எனக்கு உண்டாவது மன்னிப்பு, சத்ரு என்ன தீண்டுனா எனக்கு உண்டாவது சாவுக்கு ஏதுவான கசப்பு. தேவன் என்ன தொட்டா எனக்கு உண்டாவது உயிர் மீட்சி, சத்ரு என்ன தீண்டுனா எனக்கு உண்டாவது மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். பிசாசு கண்ணை எது உறுத்துது? இந்த பயலை தேவன் தொட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால எப்படியாவது இவனை என்ன பண்ணணும்? தீண்டணும். ஹல்லேலூயா. எப்படி தீண்டான்? தேவன் எதை ஆதாமுக்கு ஏவாளுக்கு விளக்கி வச்சிருந்தாங்களோ அதை இச்சிக்க வச்சான். சர்ப்பம் என்ன பண்ணிருச்சு? வஞ்சித்தது. வஞ்சித்தது. ஹல்லேலூயா. சத்ருவரால வஞ்சிக்கப்படுறதுக்கு பேர் தான் சத்ருவனுடைய தீண்டிட்டு இருக்க அடையாளம். ஹல்லேலூயா. பிசாசுனால வஞ்சிக்கப்பட்ட எல்லாரையும் பிசாசு என்ன பண்ணிட்டான்? சர்ப்பம் தீண்டிடுச்சு. தீண்டிடுச்சு. தேவனை விசுவாசிக்கிறவன் வஞ்சிக்கப்படுறான்னா அவனை எது தீண்டிடுச்சு? சர்ப்பம் தீண்டிருச்சு. ஹல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு பசிக்கு ஆகாரம் கொடுத்தார். தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க? விலகி இருங்க. அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்றார். சாவா என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, பசிக்கு, உன் பசிக்கு நிறைய கனிகளை வைத்திருக்கிறேன். அவன் கண்களின் இச்சைக்கு என்ன போடுறவன்? தீனி போடுறவன். தீனி போடுறவன். பசி மிகுதியில சாப்பிட்டதுனால ஆதி பெற்றோர் சாகல, தங்கள் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து சாப்பிடக் கூடாததை சாப்பிட்டதுனால செத்தாள்க. சொல்லுங்க, பசி என்னை தூண்டும். பசி என்னை தூண்டும். கண்களின் இச்சை என்னை தீண்டும். கண்களின் இச்சை என்னை தீண்டும். பசி என்னை தூண்டினால் அது ஆசீர்வாதம். பசி என்னை தூண்டினால் அது ஆசீர்வாதம். இச்சை என்னை தீண்டினால் அது சாபம். இச்சை என்னை தீண்டினால் அது சாபம். ஏலியோட பிள்ளைகள் வாழ்க்கையில ஏன் சாபம்? இச்சை தீண்டியது.
தேவன் அவர்களுக்கு விளக்கின காரியத்தை அவங்க இச்சித்தார்கள். கொழுப்பு யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நீ சாப்பிட்றதுக்கு ஏராளமாக கொடுத்துருக்குறனே, கண்ணு புற எங்க தான் போகுது? எனக்குரியது. அவருக்குரியது தேவன் தனக்கு விளக்கின காரியத்தை யார் இச்சிக்கிறானோ அவனை சத்ரு தீன்றான். ஆதாம ஏவாளும் தேவன் தங்களுக்கு தந்த கனியை புசிச்சு திருப்தி அடைஞ்சவங்க இல்ல, தேவன் தங்களுக்கு விளக்கின காரியத்தை இச்சித்து தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டவர்கள். தேவனுக்குள்ள திருப்தியா இருக்கிறவங்களை தொடக்கூடாத காரியத்தை தொட வச்சு தீட்டுப்படுத்தி சத்ரு என்ன செய்கிறான்? மோசம் போக்குகிறான். இரண்டாம் ஆதாம் வர்றாரு, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம், பிசாசினால சோதிக்கப்படும்படி ஆவியானவரால வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர். எஸ், 40 நாட்கள் உபவாசம் முடிஞ்ச பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு பசி உண்டாய், அவருக்கு பசி உண்டாயிற்று, அவருக்கு பசி உண்டாயிற்று. தேவனுக்கு பயந்தவனுக்கு பசி உண்டாகும், தேவனுக்கு பயப்படாதவனுக்கு இச்சை உண்டாகும். தேவனுக்கு முன்பாக இருக்கிறவனுக்கு உண்டாவது எல்லாமே பசி. தேவனுக்கு முன்பாக வாழாம சத்துருக்கு முன்னாடி நிக்கிறவனுக்கு உண்டாவது எல்லாமே இச்சை. ஆதாமுக்கு உண்டானது இச்சை, இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டானது பசி. பசி மிகுதியில் இருந்தவரை இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்று சொல்லும் என்று. ஹல்லேலூயா. வயிற்று பசி வேறு, கண்களின் இச்சை வேறு. வேறு பசி தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்துல நம்மளை திருப்தி அடைய வைக்கும். ஆனா இச்சை தேவன் நமக்கு கொடுக்காமல் விலக்கி வைத்த சாபத்தின் மீது நம்முடைய கண்களை போட தூண்டும். தூண்டும் அவன் தூண்டுறானாலே என்ன தீண்ட போறான் அர்த்தம். எஸ், சொல்லுங்க, தூண்ட ஆரம்பிச்சிட்டான். தூண்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன தீண்ட போறான்? என்ன தீண்ட போறான் அர்த்தம். ஒவ்வொரு தீண்டுதலுக்கு முன்பாக வருவது எல்லாமே தூண்டுதல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதி பெற்றோருக்கு உண்டானது பசி இல்ல, இச்சை. ஆனா இரண்டாம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உண்டானது இச்சை அல்ல, பசி. திருப்தியா இருக்கிறப்ப ஒரு மனுஷன் வீழ்ச்சி அடைகிறான்னா அவன் விழுந்தது தன் இச்சையின் மிகுதியில். ஆதாம் விழுந்தது பசியில இல்ல, இச்சையில. இச்சையில நல்ல திருப்தியா இருக்கிறப்ப விழுந்தார். தாவீது திருப்தியா இருக்கிறப்ப விழுந்தாள். பசிக்கும் வயிறுக்கும் தொடர்பு, இச்சைக்கும் கண்ணுக்கும் தொடர்பு. பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்கள இருந்து ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. செல்போன்ல இருந்து, இன்டர்நெட்டை ஹேண்டில் பண்றதுல இருந்து, சக உறவுகளோட பழகிற விஷயத்துல கூட எல்லாவற்றிலும் ஒரு உத்தமம். எஸ், அப்பா அம்மா பார்க்கல, அண்ணன் பார்க்கல, தங்கச்சி பார்க்கல, மனைவி பார்க்கல, கணவன் பார்க்கலன்னு இஷ்ட விளையாட்டு என்ன செய்யாத, அந்த ரங்கத்துல விளையாடாத, விளையாடாத. செல்போன் தீட்டுப்படுதுன்னா தூக்கி போடாத. அப்படிப்பட்ட செல்போனே உனக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட பேஸ்புக் வேணாம். அப்படிப்பட்ட வாட்ஸ்அப் உனக்கு வேணாம். எவ்வளவு திருட்டுத்தனம், எவ்வளவு கள்ளத்தனம், எவ்வளவு அயோக்கியத்தனம். தேவன் ஒரு அச்சத்தை நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபை தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இங்க இருந்து வெளிப்படுறது எல்லாமே வாசனையா இருக்கணும். நாற்றம் என்ன செய்யக்கூடாது? வெளிப்படக்கூடாது.
ஏன் மிகச்சிறந்த காரியத்தை தீட்டுப்படுத்த நினைக்கிறான்னா அதுல இருந்து மிக மிக மிகச்சிறந்த நன்மைகள் என்ன செய்ய போகுது? பிறக்க போகுது. சொல்லுங்க, பிறக்க போகுது. பிறக்க போகுது. தேவன் தொட்டா விசேஷமானவங்களை மாறிடுவோம். தேவன் யாரெல்லாம் தொடுறாரோ, தொடுறதுக்கு முன்னாடி வெறும் விஷயம், தொட்ட பிறகு அவன் தேவனுடைய விசேஷம். தொடுறதுக்கு முன்னாடி சின்னவன், தொட்ட பிறகு அவன் ஆயிரம். தொடுவதற்கு முன்பாக அவன் சிறியவன், தொட்ட பிறகு அவன் பலத்த ஜாதி. ஜாதி தேவன் யார தொடுறாரோ, வெறும் விஷயமா இருந்தவன் தொட்ட பிறகு எப்படி மாறிடுறான்? தேவனுடைய விசேஷமா மாறிடுறான். ஆமென். 30 வயசுக்கு முன்னாடி இருந்த ஜாஷ்வா வேற, 30 வயசுக்கு பிறகு இருந்த ஜாஷ்வா வேற, சின்ன வயசுல 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப இருந்த யூதா வேற, தேவன் தொட்ட பிறகு உள்ள யூதா வேற. நான் சுத்த ஜீரோ, ஆனா ஜீசஸ் எனக்கு முன்னாடி போட்ட ஒண்ணு என்ன? ஹீரோவா என்ன? ஆமென். முன்னாடி எந்த ஒரு வேல்யூ இல்லாத ஒரு ஜீரோவுக்கு இன்னைக்கு இவ்வளவு வேல்யூ வருதுன்னா, என் பக்கத்துல அவர் வந்து நின்னதுன்னா. ஆமென். ஹல்லேலூயா. நடா ஒண்ணும் இல்லாம இருந்தவன் இவ்வளவு மதிப்பா இருக்கிறானே. ஹல்லேலூயா. தாவீத தொட்டார், சாமுவேல தொட்டார், கேசியாவின் நாவை தொட்டார், எரேமியாவ தொட்டார், தேசத்தை ஆசீர்வதிக்கிற விசேஷித்த பாத்திரங்களாய் மாறி போனார்கள். தேவன் தொட்டா வெறும் விஷயம் கூட விசேஷமாகும், ஆனா சத்துரு தீண்டினால் விசேஷம் கூட விஷமாயிரும். சொல்றேன், தேவன் தொட்டா வெறும் விஷயம் கூட விசேஷம், ஆனா சத்துரு தீண்டினால் தேவனுடைய விசேஷம் எல்லாமே விஷம். சத்துருடைய நோக்கம் என்ன? தேவன் யாரை தொட்டு விசேஷமாக்குறாங்களோ அவங்களை தீண்டி என்னவாக்க விரும்புறான்? விஷமாக்க விரும்புறான். யோசேப்ப தீண்ட நினைச்சான். ஏன் தீண்ட நினைச்சானா? அவன் விசேஷமானவன். 17 வயசுல அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு சொப்பனம் வெறும் விஷயமா இருந்த அவனை விசேஷமானவனா மாத்திருச்சு. தேவன் இந்த சபைக்கு தந்திருக்கிற தரிசனம் இந்த சபையை விசேஷித்த சபையாக்கி இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப கண்ணு உறுத்துது பிசாசுக்கு, இவ்வளவு விசேஷமா இருக்கிறானே, இவ்வளவு விசேஷமா இருக்கிறானே, இவனை எப்படியாவது என்ன செய்யணும்? விஷமாக்கணும், தீண்டணும். தீண்டி விசேஷத்தை எப்படி ஆக்கணும்? விஷமாக்கணும், விஷமாக்கணும். யோசேப்புக்குள்ள விஷம் பரவல, அவன் விசேஷமானவன் என்கிற சாட்சி பரவுச்சு. முதல் ஆதாம சத்துரு தீண்டுறதுனால ஆதி பெற்றோருக்குள்ள அவனுடைய விஷம் பரவுச்சு. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவ அவனால தீண்ட முடியல. சத்துரு என்ன தீண்டதுக்கு முன்னாடி கண்ணா பின்னான்னு தூண்டுவான். எப்படி தூண்டுவான்? கண்ணா பின்னான்னு தூண்டுவான். என்ன பாத்திரம் விசேஷமா இருந்தா அவன் ஏனா தானு ட்ரை பண்றதே இல்லை, கடமைக்காக முயற்சிக்கிறதே இல்லை. எங்கெங்க செக் வைக்கணுமோ அங்கெங்க செக் வச்சு எப்படியாவது என்ன செய்யணும்? தீட்டுப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஒரு விசேஷமான பாத்திரத்தை தீண்ட மிகச்சிறந்த, மிக மோசமான, மிக கேவலமான முயற்சிகளை எடுக்கிறவன் பிசாசு. ஹல்லேலூயா. கல்ல காட்டி அப்பமாகனு சொல்றான், உப்பரிகளை கொண்டு போய் நிறுத்தி விழுந்து என்ன செய்யுங்க? ராஜ்யங்களை பூரா காட்டி
என்னென்ன விதத்துல அவரை தூண்டணுமோ அந்தந்த விதத்துல என்ன செஞ்சு பார்த்தான், தூண்டி பார்த்தான், தூண்டி பார்த்தான், ஆனா தீண்ட முடியல. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்னாடி வாழ்ற ஒரு மனுஷனை தூண்ட முடியும், ஆனா தீண்ட முடியாது. ஆண்டவரே, இயேசுக்குள்ள விஷம் பரவல, அவன் தீண்டதுனால உண்டான விஷம் பரவல, அவர் விசேஷமானவர் என்கிற சாட்சி பரவுச்சு. ஆமென். லூக்காவின் சுவிசேஷம் 4:13 வாசிக்கலாம். பிசாசு சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். The devil retreated temporarily, தற்காலிகமாய் பின்வாங்கினான். Lying in wait for another opportunity. இந்த ஆங்கில ட்ரை பண்ண தோத்து போயிட்டேன், ஒர்க் அவுட் ஆகல, ஆனா தற்காலிகமா நான் விலகல, உமக்கு விரோதமாய் பதுங்குறேன். எஸ், இன்னும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்யும், கிடைக்கும், கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆனா 14 பாருங்க, சத்ரு தூண்டுனா ஆனா தீண்டல, அவருக்குள்ள விஷம் என்ன செய்யல, பரவல. ஆனா இப்ப பாருங்க, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரவிற்று. விஷம் பரவல, அவனோட விஷம் அவருக்குள்ள பரவல, அவருக்குள்ள இருந்த அபிஷேக தைலத்தின் வாசனை தேசம் எங்கும் பரம்பிற்று, பரவிற்று. எங்க பார்த்தாலும் அபிஷேக வாசனை, மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆண்டவருக்குள்ள நீங்கள நான் விசேஷமானவர் என்பதை மாப் முடிச்சிருச்சு அந்த நாய். உங்களை பல விதத்துல தூண்டுறானா எழுதி வச்சுக்கங்க, நீங்க யாரு, விசேஷமான பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க தொடும்படி என்ன ஒப்பு கொடுக்கிறேன், சத்ரு என்ன தீண்டும்படி ஒருபோதும் அவனுக்கு நான் என்ன விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாக்கள் எல்லாரும் எகிப்திலிருந்து வெளியில வந்த பிதாக்கள் எல்லாரும் எங்க செத்து போனாங்க, வனாந்தரத்தில். கானான் தேசத்துல யாரும் கால் எடுத்து என்ன செய்யல, வைக்கவே இல்லை. ஏன், விசேஷமானவங்களை சத்ரு எப்படி ஆக்கிட்டான், விஷமாக்கிட்டான். சத்ரு தங்களை தீண்ட அவள் என்ன செய்தார்கள், விட்டு கொடுத்தார், விட்டு கொடுத்தார். ஆனா யோசேப்பும் காலேபும் சத்ரு தங்களை தீண்ட என்ன செய்யல, யோசுவாவும் காலேபும், காலேபும் தங்களை தீண்ட இடம் கொடுக்கல, கர்த்தர் தங்களை தொடும்படி அவருக்கு தங்களை விட்டு கொடுத்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இத்தனை வருஷம் ஊழியத்துல இந்த சபையிலிருந்து தேவனுக்கு தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற ஒரு யவன ஜனம் பிறக்க போகுது. ஆமென், ஹல்லேலூயா. பிறக்க போகுது, ஆவியில ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன், ஒரு புதிய சந்ததி, ஒரு புதிய தலைமுறை பிறக்க போகுது. அந்த சந்ததிக்குள்ள இருக்கிற அபிஷேக தைலத்தின் வாசனை தேசம் முழுசும் பரவ போகிறது. நீ நாரி போவன்னு நினைச்சு உன்னை தூண்டுனா, ஆனா தேவனுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்ததுனால அவர் உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்தார். தேவன் யார பொத்தி பாதுகாக்கிறாரோ அவர்களை கொத்த அவனால முடியாது. ஏன் உன்னை கொத்த அவனால முடியலன்னா, நீ தேவனுக்கு ஒன்னு ஒப்பு கொடுத்ததுனால அவர் தீங்குனால தம்முடைய கூடார மறைவுல உன்னை வச்சு பொத்தி பொத்தி பாதுகாத்தார். இப்ப மட்டும் இல்ல, உன்னை எப்பவும் அவனால கொத்த முடியாது. எங்க பாரம், எங்க ஏக்கம் எல்லாமே
ஏதோ ஒரு சபையை நடத்தி 1000 பேர் வரணும், 2000 பேர் வரணும், 10000 பேர் உள்ள ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை. இந்த சர்ச் தேசத்துக்கு தேசங்களுக்கு எப்படி மாறணும், ஆசீர்வாதமா மாறணும். இந்த சர்ச்சுக்கு வர்ற ஆட்களை விட இந்த சபையில இருந்து அனுப்பப்படுகிற தீர்க்க தரிசிகள் அதிகமா இருக்கணும். ஆமென். இந்த சபையில இருந்து புறப்படுகிற அப்போஸ்தலர்கள் அதிகமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு எவ்வன ஜனம் பிறக்க போகிற ஆண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சந்ததி எழும்ப போகுது, ஒரு சந்ததி பிறக்க போகிறது. தேவன் சொல்றார், உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதை தவிர எங்களை திருப்திப்படுத்தக்கூடிய காரியம், எங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. கர்த்தர் சாட்சி. அதுக்குதான் இவ்வளவு வைராக்கியம், அதுக்குதான் வார வாரம் இப்படி இறங்குறாரு. 18 வருஷமா இந்த இடத்துல ஊழியம் செய்யறோம், ஒரு வாரமா அது வெறுமையா அனுப்புனாரா? மேகம் தங்குது. ஹல்லேலூயா. 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 தேவனுடைய அபிஷேக தைலத்தால நிரம்பி இருக்கிற புத்திரர்களுக்கு அல்ல, பாத்திரங்களுக்கு தகப்பனா தாயா இருக்கிறது பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்க இருதயம் வாஞ்சிக்குது, புத்திரர்களை அல்ல. நீர் பயன்படுத்துகிற பாத்திரங்களுக்கு எங்களை தகப்பனா தாயா மாற்றும் ஆண்டவரே. தங்களுடைய ஜனத்துக்கும் இனத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்க போகிற எஸ்தர் ராஜாத்திகளை தேவன் எழுப்ப போறார், பிறக்க போறாங்க. தேசத்தை ஆசீர்வதிக்கிற சாமுவேல் தீர்க்க தரிசி எழும்ப போறான். சகல தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற யோசேப்பு போன்ற அதிகாரிகள் எழும்ப போறாங்க. கற்ப வேதனையில பிறக்கிறவன் புத்திரன், மரண வேதனையில பிறக்கிறவன் எல்லாருமே பாத்திரன். ஆமென். இந்த சர்ச்சுக்கு ஒரு மரண வேதனை உண்டா போகுது. ஆமென் சொல்லு. ஆமென். ஏன்னா புத்திரனை கேட்கல, பாத்திரங்கள். கல்வாரி சிலுவையில மறிச்சு உயிர் தெழுகிறார், பிறந்தது எல்லாமே புத்திரன் இல்ல, பாத்திரம். பாத்திரங்கள் கனத்துக்குரிய பாத்திரங்கள். அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு ஆசைதான், அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரங்களுக்கு அப்பனா இருக்கணும், தாயா இருக்கணும். ஏற்கனவே தேவன் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை பேசினா உங்களுக்கு நினைப்பூட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு 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 பயிரில் முதல் கனியை அப்படியே நினைச்சிருவாங்க, காயை விட்டுருவாங்க. ஒரு பிருக்கங்காயை அப்படியே விட்டாச்சுன்னா அது வளர்ந்து முற்றி செத்து நெத்தாகுது. சொல்லுங்க, செத்து செத்து நெத்தாகுது. நெத்தாகிறது செத்து எது நெத்தாகிறதோ அதுக்குள்ளதான் பல வித்துக்கள் பறக்குது. தாயோட வயித்துல முற்ற புள்ள எத்துற மகன் அது வேற. ஆனா செத்த நெத்துக்குள்ள கேட்கிற சத்தம் வேற. தன் தன் ஜாதியின்படியே விருட்சங்களை பிறப்பிக்கிற விதைகளை உடைய கனிகள். பலத்த ஜாதி பறக்க போகுது. எஸ், பலத்த ஜாதி. பல இனத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய பிள்ளைகளை இங்கிருந்து கத்தர் எழுப்ப போறார். இத சொல்றதுக்கு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை.
எழுதி வச்சுக்கோங்க. உங்க டைரியில சவப்பு மயில எழுதி வச்சுக்கோங்க. ஒரு எவ்வளவு ஜனம் எழும்போம், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அவைகள் பரவி போகிற உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் கிடக்கிற இடத்தை கட்டுவார்கள். நீ குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று பெயர் பெறுவாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் உன் அறையிலிருந்து தோன்றினவர்கள். இந்த சர்ச் ஒரு ஆபிரகாமின் அறை. சரீரம் செத்துருச்சு, கற்பம் செத்துருச்சு, ஆனா வந்தவன் ஆபிரகாம் அறையிலிருந்து வந்தவன். பல பாலான இடங்களை உங்களை கொண்டு கத்தர் கட்டி எழுப்ப போகிறார். இந்த சபை மேல அப்படி ஒரு அபிஷேகம் இருந்ததுனாலதான் சத்ரு கொத்தாம தேவன் பொத்தி பொத்தி பாதுகாத்தார். நீ தேவன் சத்ரு தீண்டின விஷம் அல்ல, தேவன் பாதுகாத்த பொக்கிஷம். நீ விஷம் அல்ல, நீ அவரோட பொக்கிஷம். நீ விஷம் அல்ல, நீ அவரோட விசேஷம். யாக்கோபே உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள், எவ்வளவு அழகானவைகள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு தானே புரியும். நம்மால் தானே இந்த நாட்டுக்கு விடியும். ஜனமே நம்மால் தானே இந்த நாட்டுக்கு விடியும். அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும். உனக்குள்ள விஷம் பரவாது, ஆனா அவருக்காக நீ பரவி பாய்வாய். அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும், நதியோரங்களில் உள்ள தோட்டங்களை போலவும், நதியோரங்களில் உள்ள தோட்டங்களை போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் போலவும், தண்ணீர் அருகே கேதுரு விருட்சங்கள் போலவும் இருக்கிறது.
இருக்கிறது, இருக்கிறது. அவர்களுடைய நீர் சால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்களுடைய வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்களுடைய ராஜ்யம் மேன்மை அடையும், அவர்களுடைய ராஜ்யம் மேன்மை அடையும். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்னும் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் எந்த காலத்தை மனசுல வச்சு எங்களை பாதுகாத்தீரோ அந்த காலத்துக்கு எங்களை பயன்படுத்துவீராக. எந்த காலத்தை மனசுல வச்சு எங்களை பொத்தி பொத்தி பாதுகாத்தீரோ அந்த காலத்துல எங்களுக்கு தேசத்துக்கு ஆசீர்வாதமா எங்களை மாற்றுவீராக. முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறான். எல்லா துதி கன மகிமை அவற்றையும் உங்க ஒருவருக்கே ஏற்படுத்தும்.